நடவு செய்த 2.5 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுக்குள்ள பலனுக்கு வரக்கூடியது. வருஷத்துக்கு ஆவரேஜான ஈல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 250 காய் வரைக்கும் காய்க்குங்க. நிறைய பேர் 300 காய் காய்க்கும், 400 காய் காய்க்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல். பல விவசாயிகள் தென்னங்கன்று வாங்குறதுல பல இடத்துல ஏமாந்து போகிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாகவே தென்னங்கன்று வச்சோன்னா ஒரு பிள்ளையை போல் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கன்று பொறுத்த அளவுக்கு ஒரு நம்மளோட செல்ல பிள்ளையை எப்படி பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஏனோ இடைவெளி விட்டு ஒரு மரம் வைக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா 20 அடிக்கு ஒரு கன்று வைக்கலாங்க. இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சிஓடி ஒரிஜினல் கண்ணா இல்லையா சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இளநீருக்கு ஏற்ற மிகச்சிறந்த ரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுகாத் ஆரஞ்சு குட்டை ரகம். அதிகப்படியான லாபம் தரக்கூடிய தென்னங்கன்றில் இதுவும் ஒன்று. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் தென்னங்கன்று உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். அனைத்து வகையான தென்னங்கன்றும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட கண்ணு எப்படி வாங்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வரக்கூடிய கஸ்டமர்கள் நேரடியாக வந்து வாங்கலாம். நேரடியாக வர முடியாத விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். பார்சல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக பார்சல் அமைச்சிட்ருக்கோம். எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் வந்து பார்சல் உங்கள் ஊருக்கு வந்து சேருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூர்யா, எஸ்எஸ் கோக்னட் ஃபார்மிங்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கடந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டை நெட்டை மற்றும் நெட்டை குட்டை தென்னரகத்தை பற்றி பார்த்துருந்தோம். விவசாயியாகிய உங்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இளநீருக்கு ஏற்ற சிறந்த ரகமான சவுகாத் ஆரஞ்சு குட்டை ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகம் நடவு செய்து எவ்வளோ நாளுக்குள்ளே பலனுக்கு வரும், வருஷத்துக்கு எவ்வளோ காய் வைக்கும், இந்த மரத்தினுடைய நன்மை மற்றும் தீமை, அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எவ்வளோ இடைவெளி வைக்கலாம், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுகாத் ஆரஞ்சு எப்படி ஒரிஜினலான கண்ணை கண்டுபிடிக்க சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பல விவசாயிகள் தென்னங்கன்று வாங்குறதுல பல இடத்துல ஏமாந்து போகிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோ முழுவதும் பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவலாக இருக்கும். தென்னங்கன்று விவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இளநீருக்கு ஏற்ற மிகச்சிறந்த ரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுகாத் ஆரஞ்சு குட்டை ரகம். அதிகப்படியான லாபம் தரக்கூடிய தென்னங்கன்றில் இதுவும் ஒன்று. இந்த தென்னங்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பல பேர் உண்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வல் நீர் சொல்லுவாங்க, கவுளி பாத்திர செடி சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரள ரகம் சொல்லுவாங்க, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுகாத் ஆரஞ்சு டார்ப் சிஓடி சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் பேர். இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்துக்கு உண்டு. இந்த சவுகாத் ஆரஞ்சு ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பார்த்த உடனே ஒரிஜினலாக இல்லையே அப்படி கண்டுபிடிக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் இருக்குங்க. காய் பெருசாக இருக்கோ சின்னசாக இருக்கோ அது முக்கியம் கிடையாது, காய் முழுக்க முழுக்க பால் ஷேப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டு பகுதியை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்க கண்ணை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் தண்டு பகுதி. இதனுடைய தண்டு பகுதியும் பாருங்கள், முழுக்க முழுக்க ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலை வந்து நெருக்கமாக இருக்குங்க. அடுத்தபடியே பார்த்தோன்னா இதில் என்னோடய கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது க்ரீன் கலர். சிஓடியில் க்ரீன் வந்தது. இது எப்படி க்ரீன் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இதனுடைய தண்டு பகுதியை பாருங்கள், ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருக்கும். இதனுடைய தண்டு பகுதி பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிஓடி குட்டை நெட்டை சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா சிஓடி ஒரிஜினல் கண்ணா இல்லையா சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவுகாத் ஆரஞ்சு டார்ப்புடைய விதை. விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உற்பத்தி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட லைஃப் டைம் வந்து 25-30 வருஷம் வரைக்கும் வரும். இதனுடைய தாய் மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை எடுக்கிறது 15 வருஷத்துக்கு மேலான மரத்தில் தான் விதை எடுப்போம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பால் ஷேப் வரும் சொல்லிட்டு. இது பாருங்கள், முழுக்க முழுக்க பால் ஷேப்பில் இருக்குது. எனக்கு பின்னாடி பெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 50,000 கன்று வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சவுகாத் ஆரஞ்சு டார்ப்பு தான். நம்ம ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்யப்பட்ட காய் வைக்கப்பட்ட மரம் இருக்குது. வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். இந்த ரகமாக வந்து பார்த்திங்கன்னா சவுகாத் ஆரஞ்சு குட்டை ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்த 2.5 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுக்குள்ளே பலனுக்கு வரக்கூடியது. வருஷத்துக்கு ஆவரேஜான ஈல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 250 காய் வரைக்கும் காய்க்குங்க. நிறைய பேர் 300 காய் காய்க்கும், 400 காய் காய்க்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான தகவல். என்ன உயரத்தில் காய் வச்சுட்டுருக்கு பாருங்கள். இது வந்து இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேயே இருக்குது. நடவு செய்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. இந்த மரம் என்ன ஹைட்டில் காய் வச்சுட்டுருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட என்னோடய இடுப்பு உயரத்தில் தான் இருக்குது. 3 அடி முதலே பார்த்திங்கன்னா காய் வைக்க ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய காய் ஷேப்பை பாருங்கள், நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே பால் ஷேப்பில் இருக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இளநீர் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், தேங்காய்க்காக யூஸ் பண்ண முடியாதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை வராது, அதனால தான் பார்த்திங்கன்னா தேங்காய்க்காக யூஸ் பண்ண முடியாது சொல்கிறேன். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ உழவிடும்னு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 17 உழவிடும். அது மட்டும் இல்லாமல் 17 மட்டை வருங்க.
தென்னங்கனை பொறுத்த அளவுக்கு நடவுமுறையின் போது இடைவேளி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இருந்தால் மட்டும்தான் காய் உங்களுக்கு அதிகப்படியாக வைக்கும். இந்த ரகத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ காய் எவ்வளோ இடைவேளி விட்டு ஒரு மரம் வைக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா 20 அடிக்கு ஒரு கன்று வைக்கலாங்க. இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி முறையில் வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கன்று வைக்கலாம். அடுத்து இந்த கன்றினுடைய பராமரிப்பு முறை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே தென்னங்கன்று வச்சோன்னா ஒரு பிள்ளையை போல் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கன்று பொறுத்த அளவுக்கு ஒரு நம்மளோட செல்லப்பிள்ளையை எப்படி பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நோய் தாக்கம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கம் காண்டாமிருக வண்டு தாக்கம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை நம்ம சரியான முறையில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அதிகப்படியாக லாபம் எடுக்கலாம் இந்த கன்றுலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இளநீருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகத்துக்கு மார்க்கெட் ரொம்பவே வரவேற்பாக இருக்குது. அதிகப்படியான சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இளநீருக்கு போயிட்டுருக்கு இந்த ரகத்தில். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இளநீருக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகப்படியாக தேவைப்படுங்க. நீங்கள் வாய்க்காலில் பாய்ச்சாலும் சரி, இல்லை சொட்டு நீரில் பாய்ச்சாலும் சரி, வாரத்துக்கு 2 தண்ணி கம்பல்சரி இருக்கணும். தண்ணி இல்லாத விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று தேர்வு செய்யாதீங்க. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் தென்னங்கன்று உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். அனைத்து வகையான தென்னங்கன்றும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட கன்று எப்படி வாங்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வரக்கூடிய கஸ்டமர்கள் நேரடியாக வந்து வாங்கலாம். நேரடியாக வர முடியாத விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். பார்சல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக பார்சல் அமைச்சிட்ருக்கோம். எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் உங்கள் ஊருக்கு வந்து சேருங்க. அடுத்தது இந்த கண்ணினுடைய விலை எதுவுமே சொல்லலே சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. இந்த கண்ணோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென்னங்கன்னோட விலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரியான விலையில் இருக்காது. மார்க்கெட் ரேட்டை பொறுத்தளவுக்கு ஏறும் இறங்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட விலைப்பட்டியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென்னங்கன்னு தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென்னங்கன்று பற்றிய விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.